வணக்கம் கண்மணிகளே, கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு பையனை பத்தின கதையை பார்க்க போறோம். அர்ஜுனுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஓட்டப்பந்தயம்னா ரொம்ப 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 இஷ்டம். அவனுக்கும் மற்றவங்க மாதிரி ஓடணும், மாரத்தான்ல கலந்துக்கணும், ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் நல்லா ஓடி கப்பெல்லாம் வின் பண்ணும், கோப்பம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான். டிவியில் போட்டாலும் சரி, எங்கே விளையாட்டு போட்டி நடந்தாலும் ஓட்டப்பந்தயம் நடக்குதுன்னா அங்கே தவறாமல் வேடிக்கை பார்க்க போயிடுவான். வீட்டில் தினமும் பயிற்சி பண்ண ஆரம்பித்தான். காலையில் எழுந்திரிச்சு வார்ம்அப் எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். பக்கத்தில் இருக்க விளையாட்டு மைதானத்துக்கு ஓடுவான். எல்லாரும் ஓடுறத பார்த்துக்கிட்டே இருந்தவன் என்னைக்கு ஒரு நல்ல ஓட்டப்பந்தய போட்டி நடக்கும், அன்னைக்கு கலந்துக்கணும்னு காத்துக்கிட்டே இருந்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரி ஒரு போட்டி அந்த ஊரில் மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சுது. அதில் குழந்தைங்கள்லாம் கலந்துக்கலாம்னு சொன்னாங்க. அர்ஜுனும் அதில் கலந்துக்க தயாரானான். போட்டி நாள் அன்னைக்கு தயாராக நின்னான். அங்கே போய் நிற்கும் போது நிறைய குழந்தைங்க, கொஞ்சம் பேர் இல்லை. மாரத்தான் போட்டின்னா நிறைய பேர் கலந்துப்பாங்க இல்லையா, அது மாதிரி அங்கே நிறைய பேர் கலந்துக்க வந்தாங்க. அர்ஜுன் வந்து நின்றுட்டான். ரெடி, ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னோன்ன எல்லாரும் துப்பாக்கியிலேருந்து வெளிவந்த தோட்டா மாதிரி பாஞ்சாங்க, சீறி பாஞ்சு ஓடுனாங்க. ஓடுறாங்க, 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 வேகமாக ஓடுறாங்க. அதில் ஒரு பையன் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுறான். பின்னாடி யாரும் வராங்களா, ஜெயிக்கிறாங்களான்னு அவங்க அம்மா அப்பாலாம் சந்தோஷமாக கத்துறாங்க. நீ தான் ஜெயிக்க போற, நீ தான் ஜெயிக்க போற அப்படின்னு உற்சாகமா கத்துறாங்க. அப்ப அர்ஜுனும் ஓடுறான், வேக வேகமா ஓடுறான், பாஞ்சு ஓடுறான், பல்ல கடிச்சிட்டு ஓடுறான், ஓடுறான். அப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஓடுற டிராக்ல ஒரு பையன் வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தவன், அர்ஜுனை முந்திட்டு ஓடிட்டு இருந்தவன் என்ன பண்ணான், தடுமாறி கீழே விழுந்தான். கீழே விழுந்தனே அவனுக்கு பின்னாடி வந்தவங்க கூட பாஞ்சு முன்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் கூட அவனை திரும்பியே பார்க்கல. அவங்கவுங்க அவங்கவுங்க வெற்றி இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் ஓடுறத பார்த்தோன்ன அர்ஜுனுக்கு மட்டும் அந்த பையனை விட்டுட்டு முந்தி ஓட மனசு வரல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஓடி போய் அந்த பையனை அந்த ட்ராக்லேருந்து தூக்கி விட்டான். அப்போ அந்த ஓரத்தில் முதலுதவி செய்கிறவங்க பெட்டியோடு காத்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டோன்னே அவங்க அவன் அந்த பையனோட கால் எலும்பு முறிஞ்சு போச்சு, அதுக்கு கட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் ஓடுனா ஆனாலும் என்ன பண்ண முடியல. அவனால் அவன் ஆசைப்பட்ட வெற்றி கோப்பையை அடைய முடியல. நாலாவதாக தான் அவனால் ஓடி வர முடிஞ்சுது. முதல் பரிசை நம்பர் 7, ஏழாம் நம்பர் எண்ணுள்ள ஒரு பையன், 7 எண்ணுள்ள ஒரு பையன் ஜெயிச்சிட்டான். அவன் யார் தெரியுமா? அவன் தான் சங்கர். சங்கர் வந்து அந்த கோப்பையை ஜெயிச்சிட்டான். அர்ஜுனுக்கு அந்த கோப்பை கிடைக்கல. அப்ப அவன் போய் தனியா உட்கார்ந்து வருத்தப்படும் போது அவனுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கண்ணா, நீ போட்டியில வேணா தோத்துருக்கலாம், ஆனா மனித நேயத்துல ஜெயிச்சுட்ட, இதுக்கு ஈடு இணையே கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு போட்டி நடக்கும், ஆனா ஒருத்தருக்கு உதவ வேண்டிய சமயத்துல உதவலைன்னா அது வந்து திரும்ப நம்ம அதை சரி பண்ணிக்கவே முடியாது. அதனால காலத்தினால் செய்த நன்றி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால உன்னை மகனாக அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னோட மனித நேயத்தை நீ வந்து நிரூபிச்சிட்டேன். இயல்பாக வர வேண்டிய உணர்வு, மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் இயல்பாக வர வேண்டியது, அது உனக்குள்ளே இருக்குன்னுங்க மத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அர்ஜுனுக்கும் மனசு ரொம்ப நிறைவாயிடுச்சு. எப்பொழுதும் போட்டியில் ஜெயிக்கிறது முக்கியம்தான், ஆனால் அதை விட அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டணும், இரக்கம் காட்டணும். ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுற சமயத்துல நம்ம உதவாம சுயநலமா நம்மளுடைய வெற்றியை நோக்கி நாம ஓடக்கூடாது. அப்படி ஓடி போய் வெற்றியை அடைஞ்சிட்டு திரும்பி பார்த்தா நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சுயநல எண்ணத்தை விட்டுட்டு மற்றவங்களுக்கு உதவணும். போட்டியில வெல்றதை விட மனசை வெல்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். என்ன செல்லங்களா, நீங்களும் இது மாதிரி மற்றவங்களுக்கு உதவுவீங்க தானே? ஆ, எனக்கு தெரியும், நீங்களாம் ரொம்ப 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 அன்பானவங்க, நல்லவங்க. கண்டிப்பா நீங்களும் எல்லாருக்கும் உதவுவீங்க. செல்லங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.